சீரியல்ஸ்க்கு பண்பு நெஞ்சங்களுக்கு பெரிய பெரிய வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனம் கவர்ந்த அன்பே வா டைம் சேஞ்சிங் பெரும்பாலும் ஒரு மாற்றத்தை அடைய போதுன்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்பே வாவோடைய டைம் சேஞ்சிங் பெரும்பாலும் 1:12:30 காலையில் அந்த டைமில் ஒளிபரப்பாகணும், இல்லைன்னா 9:10:30 ஒளிபரப்பாகணும்னு பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக 12:30 ஸ்பெஷல் எபிசோடும் ஃப்ரெஷ் எபிசோடும், 10:30 ரிப்பீட் எபிசோடும் ஓடுவதற்கான சான்ஸ் இருக்குது தான் சொல்லப்படுது. பட் அன்பே வா 10:30 டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நல்ல சீரியலாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, டவ் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கலாம் பார்த்தா. அது மட்டும் கிடையாது மக்களே, இதோட சேர்த்து இன்னும் நிறைய அப்டேட்ஸ் காத்துட்டு இருக்கு, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அன்பே வா ஒரு சூப்பரான சீரியல், உங்கள் எல்லார் மனசுலேயும் ஒரு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்டாக இருந்திருக்கு. அன்பே அன்பே வா அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு பாட்டெலாம் டைட்டில் ட்ராக்லாம், அதாவது ஒரு ஏற்கனவே இருந்த பாட்டை அவங்க கொஞ்சம் அந்த டப்பிங்காக ரீமேக் பண்ணி பாட்டு போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. இப்போ எதுக்கு இந்த பழைய ஹிஸ்ட்ரிலாம் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்நீச்சல் சீரியல் வந்ததுக்கப்புறமே அன்பே வா சீரியலுடைய டாமினேஷன் ரொம்ப கம்மியாயிருச்சு. அன்பே வா சீரியலுக்கான அந்த டிஆர்பி ரேட்டிங் குறைய ஆரம்பிச்சது, அதாவது அவங்களுக்குரிய சீரியல் ஸ்லாட்டை வந்து அவங்க போயிட்டே இருந்துச்சு. 10 மணின்னு இருந்தது 10:30 இப்படி போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கூடிய சீக்கிரம் சீரியல் முடிய போகிறதா ஒரு சில டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கு சரிகமா சைட்லேருந்து ஒத்துக்க மாட்டுறாங்க. ஏன்னா இப்போ இனியாவையும் டைம் சேஞ்ச் பண்ண சான்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இனியா சீரியல் அவ்வளவான ரேட்டிங் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் காட்டலை. ஸோ நிறைய நடக்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்கள் என்னாகனு சொல்லிட்டு. தேங்க்யூ டாடா, பாய்.